முல்லை பெய்யாறு அணை உடைவது போல சித்தரித்து கேரளாவின் ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அது தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் இடையில் பிரிவினையை ஏற்படுத்தும் என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆங்கிலேயர் ஆட்சியில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அணை உடைந்து நொறுங்குவது போலவும் வேகமாய் வெள்ளம் பாய்வது போலவும் லட்சக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் பொதுமக்களும் மடிவது போலவும் இந்திய ஹாலிவுட் நடிகர்களை கொண்டு மலையாளிகள் முதலீடு செய்து ஒரு படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த படம் டேம் 999. இந்த படம் தமிழ்நாட்டுக்கு பெருங்கேடு செய்யும் கேரளத்தின் திட்டத்தை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளதால் தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. படத்தின் காட்சிப்படி ஊழல் மேயர் ஒருவர் கட்டிய அணை உடைவதாக பல காட்சிகளை அமைத்துள்ளார் இயக்குனர் சோஹன் ராய். ஆனால் இங்கிலாந்து நாட்டவராயினும் அணை கட்டுமான பணியின் போது நிதி பற்றாக்குறை ஏற்பட்ட போதிலும் தனது சொத்துக்களை விற்று அணையை வலுவாக கட்டியவர் ஃபெனி குக். டேம் 999 படம் ஃபெனி குக்கை இழிவுபடுத்தும் வகையிலேயே அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாது புராண காலத்து சம்பவங்களையும் மனிதர்களின் உணர்ச்சி போராட்டங்களையும் இணைத்து நம் முல்லை பெரியாறு அணை உடைவதால் பெருந்துயர் விளைந்தது என்று சித்தரித்துள்ளனர். இந்த படம் இந்தியாவில் வரும் 25ஆம் தேதி வெளியாகிறது. தமிழ், மலையாளம், ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளில் இப்படம் வெளியாக உள்ளது. இந்நிலையில் டேம் 999 படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் தமிழர் நலன் அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லை பெரியாறு அணை உடைந்து பேரழிவு ஏற்படுவது போன்ற காட்சிகள் நிறைந்த டேம் 999 படம் வெளியானால் தமிழகம், கேரள மாநிலங்களில் பொது அமைதி பாதிக்கப்படும் என்று கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்று பல்வேறு வல்லுநர் குழுக்கள் ஏற்கனவே அறிக்கை அளித்துள்ள நிலையில் எப்படியாவது அந்த அணையை உடைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் டேம் 999 திரைப்படத்தை கேரள அரசு நிதி உதவி செய்து தயாரித்திருக்கிறது என்று ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த திரைப்படத்தை இந்தியாவில் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் இதற்காக நடுவன் அரசை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடுமையாக வலியுறுத்த வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி 27 முல்லை பெரியாறு பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை காலில் போட்டு மிதித்துவிட்டு அணையை உடைப்பதற்கும் அதிகாரம் உண்டு என்று கேரள அரசு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தையே நிறைவேற்றியது. தற்போது அணையை உடைப்பதற்கு 40 கோடி ரூபாய்களை ஒதுக்கிவிட்டது. இதனால் எந்த நேரத்திலும் தென்பாண்டி மண்டலத்துக்கு அந்த அபாயம் நேரிடலாம் என்று வைகோ எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு பெருங்கேடு செய்யும் கேரளத்தின் திட்டத்தை எக்காலத்தோடு வெளிப்படுத்தும் டேம் 999 திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிட தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்றும் இந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க கடுகளவு அக்கறையேனும் இந்திய அரசுக்கு இருக்குமானால் இந்தியாவில் எங்கும் திரையிட அனுமதிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அனைத்தையும் மீறி தமிழ்நாட்டுக்கு திரையரங்குகளில் இப்படம் திரையிடப்படுமானால் அதனை எதிர்த்து தடுத்து நிறுத்த மதிமுக அறப்போரில் ஈடுபடும் எனவும் வைகோ எச்சரித்துள்ளார். தமிழக தேச பொது உடைமை கட்சியின் தலைவர் பே மணிகரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போதுள்ள அணையை உடைக்க வேண்டும் என்பதுதான் கேரள கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட மலையாள இனவெறி கட்சிகளின் திட்டம் என்றும்
அந்த நோக்கத்தை சாதிக்கும் வகையில் இப்பொழுது அணை 999 என்ற படம் எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வருகிற 25ஆம் தேதி படம் தமிழ்நாட்டில் திரையிடப்பட்டால் அந்த திரையரங்குகளின் முன் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி போராட்டம் நடத்தி படம் திரையிடப்படாமல் மறியல் நடத்தும் என்றும் தமிழின உணர்வாளர்கள் இப்போராட்டத்திற்கு திரளாக வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.